Welcome to Marvelous Light. ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவேற்கிறோம். 1 Peter 2:9 says God has called us out of darkness into his marvelous light. அந்தகார இருளில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்று 1 பேதுரு 2:9 சொல்கிறது. And the Bible says the entrance of God's word gives light. தேவனுடைய வசனத்தின் பிரசித்தம் நமக்குள் வெளிச்சம் தருகிறதாக பரிசுத்த வேதம் சொல்கிறது. When we live in the word of God, the light of God fills us. தேவனுடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்திருக்கும் போது தேவனுடைய வெளிச்சம் நம்மை நிரப்பி விடுகிறது. Last week we began a study in the book of Ephesians. கடந்த வாரத்திலே எபேசியர் நிருபத்தை அடிப்படையாய் கொண்ட பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தோம். And we began to see in chapter 1 how much God loves us. எந்தளவுக்கு அதிகமாக தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலாம் அதிகாரத்திலே காண துவங்கினோம். And how God has blessed us in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முற்பட்டோம். God has blessed us apart from our own works. நம்முடைய சொந்த கிரியைகளுக்கு தவிர்த்து அப்பாற்பட்ட நிலையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Not by anything we've done. நாம் செய்த எந்த கிரியைகளின் நிமித்தமும் அல்ல. In fact, if we received what we deserve, we would be condemned. உண்மையை சொல்லப்போனால் நியாயமானபடி நாம் செய்த கிரியைகளுக்கு பாத்திரர் என்று சொல்லப்போனால் ஆக்கினை தீர்ப்புக்கு மாத்திரமே தகுதி உள்ளவர்கள். But the Bible says God has not given us what we deserve. ஆனாலும் நமக்கு எது தகுதியோ அந்த ஆக்கினையை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. He has not rewarded us according to our sins. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரிகட்டவில்லை. As the heavens are high above the earth, so great is God's mercy. பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்விலே பெரிதாய் காணப்படுகிறது. In Ephesians chapter 1 verse 3 tells us that we're blessed with every spiritual blessing. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எபேசியர் 3:3 சொல்கிறது. Those blessings are in Christ Jesus. அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு இருக்கின்றன. That's why we must come to Jesus. ஆகவேதான் நாம் இயேசுவிடம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We must learn to know him. அவரை அறிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். To know his word. அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். To let his word live in us. அவருடைய திருவசனம் நமக்குள்ளே உயிரூட்டம் பெற்று வாழட்டும். And for us to walk in his word. அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ அது நமக்கு தயை செய்யட்டும். For we should abide in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். By faith. விசுவாசத்தினாலே அவருக்குள் இருக்க வேண்டும். Because in him are all the blessings. ஏனென்றால் அவருக்குள்ளேதான் சகல ஆசீர்வாதத்தின் நிறைவும் பரிபூர்ணமாய் காத்திருக்கிறது. Jesus Christ is the beginning and the end. இயேசு கிறிஸ்துவே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். He's the first and the last. அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர். Life is in him. ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது. And when he lives in us, we have life. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நமக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும். In Ephesians chapter 1 verse 4 says we're chosen by God. எபேசியர் 3:4 தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். When did God choose you? எப்பொழுது தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார்? Before you were born. நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னமே. God's choosing has nothing to do with our works. தேவனுடைய தெரிந்தெடுப்புக்கும் நம்முடைய கிரியைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. He chose you because of his great love. அவருடைய மகாபிரிய நேசத்தின் நிமித்தம் உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். And we saw that in Psalm 139 God has written down all our days. இதைதான் 139ஆம் சங்கீதத்தில் நம்முடைய நாட்களை எல்லாம் தேவன் தம்முடைய புத்தகத்திலே குறிப்பாய் எழுதி தொகுத்து வைத்திருக்கிறார் என்பதன் மூலம் கண்டறிந்தோம். Before we were ever born God had planned out good for all the days of our life. இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்கூட்டியே நம்முடைய ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன நன்மைகள் தேவைப்படுகிறது என்பதை அவர் எழுதி வரைந்து வைத்து விட்டார். Acts 17:26 says that God planned when you would be born and where you would be born. அப்போஸ்தலர் 17:26 நீங்கள் இந்த பூமியிலே எப்பொழுது பிறப்பீர்கள், எங்கே பிறப்பீர்கள் என்ற உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை அவர் முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். You're not an accident. ஆகவே நீங்கள் விபத்தை போல தற்செயலாய் தோன்றியவர்கள் அல்ல. God planned you. தேவன் உங்களை திட்டமிட்டிருக்கிறார். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். God has a good plan for your life. உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் மிகவும் நல்ல ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார். That plan is found in Jesus Christ. அந்த திட்டம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிறது. And in Ephesians chapter 1 verse 5 we're told that God has pre
destined us. எபேசியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். It says he's predestined us to adoption as sons. அவருடைய சுவிகார புத்திரராகும்படி அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Now when we think of the word adoption, we think of taking an orphan home. சுவிகார புத்திரர் என்ற பதத்தை நினைத்த உடனே ஒரு அநாதை பிள்ளையை வீட்டுக்குள் தத்தெடுத்துக் கொள்வதுதான் நம் மனதுக்கு வரும். If there's an orphan child and we sign papers and bring them home, we say we've adopted them. ஒரு அநாதை பிள்ளை இருக்க தெரிய வருமானால் அதற்கான பத்திரங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அதில் கையெழுத்திட்டு நான் இந்த பிள்ளையை எனக்கு சொந்த பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்கிறேன் என்று வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறோம். But that's not what this verse is talking about. ஆனால் அப்படிப்பட்ட தத்தெடுக்கும் அம்சத்தை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. In the Greek language, the word that is translated adoption means something else. கிரேக்க மொழியிலே சுவிகார புத்திரர் என்ற பதம் இன்னும் அதிகமான முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆழமான அர்த்தத்தை உடைய நிலையிலே எழுதப்பட்டிருக்கிறது. It means to be placed in the family as a mature son or daughter. அதனுடைய பொருள் என்னவென்றால் குடும்பத்திலே நல்ல தேர்ச்சி அடைந்த முதிர்ச்சி நிறைந்த மகனாக மகளாக அந்த அந்தஸ்துக்குரிய இடத்திலே வைக்கப்படுதல் என்ற அர்த்தத்தை உடையது. When the Lord Jesus Christ was baptized in the river Jordan. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது, the Bible says he was about 30 years old. வேதம் சொல்லுகிறது அவர் ஏறக்குறைய 30 வயதாய் இருந்தார். He had not yet had a public ministry. அதற்கு முன்பு இன்னும் அவர் பொது ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கவில்லை. But for 30 years he'd been being trained and prepared. 30 ஆண்டுகளாக அவர் பயிற்றுவிக்கப்பட்டு தன்னை ஆயத்தப்படுத்தும் நிலையில் ஒப்படைத்திருந்தார். The Bible says that he learned through suffering. பாடுகளின் மூலம் அவர் கற்றுக்கொண்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. He was tested by the devil. அவர் பொல்லாத பிசாசினால் சோதிக்கப்பட்டார். Tempted in the desert. பாலைவன பகுதியில் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். We don't know all the trials and testings that he went through. என்னென்ன பரீட்சையின் சோதனைகளின் பாதையில் எல்லாம் ஆண்டவர் இயேசு கடந்து போனார் என்கிற விவரம் முழுவதுமாய் நமக்கு தெரியாது. But for 30 years he walked blameless before God. ஆனாலும் 30 வருஷங்களாக தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட முடியாதவராக அவர் வாழ்ந்தார். And the Bible says he grew in wisdom and in stature and in favor. வேதம் சொல்லுகிறது அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தயவிலும் வளர்ச்சி அடைந்தார். And before he began his public ministry, he was baptized. அவர் பொதுவான தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னமே ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டார். The Bible says that the Spirit of God came upon him in the form of a dove. புறாவை போல ரூபம் கொண்டு தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் வர்ணிக்கிறது. And the heavens opened and the voice of God was heard. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது, தேவனுடைய சத்தம் கேட்டது. And God said, "This is my beloved son, in him I'm well pleased." இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். The Lord Jesus Christ had gone through and completed his preparation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஆயத்தப்படும் நிலையின் முழுவதுமாக அந்த பாதையில் கடந்து சென்று முழு நிறைவோடு ஆயத்தம் அடைந்து காத்திருந்தார். God was saying, "My son is approved." தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகனுடைய ஆயத்தம் அடையும் நிலை முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று முத்திரை போடுகிறார். He's ready to represent me. எனக்கு பிரதிநிதியாக இந்த பூமியிலே செயல்பட முழுவதும் இப்பொழுது என் மகன் ஆயத்தமாயிருக்கிறார். To have my power. என்னுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு. To do my business. எனக்கடுத்த காரியங்களை செயல்படுத்தி முடிப்பதற்கு. To have my authority and do my will. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு வேண்டிய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு. That's what it means to be adopted. என்னுடைய குமாரன் ஆயத்தம் என்று சொல்லி புத்திர சுவிகாரத்துவத்தை அடைவதென்று சொன்னால் இது அர்த்தத்தை உடையதுதானது. A better translation would be placed as a mature son. முதிர்ச்சியும் தேர்ச்சியும் அடைந்த புத்திரனாக நிலைநிறுத்தப்படுதல் என்பதுதான் இதற்கு சரியான மொழிபெயர்ப்பாய் இருக்கும். In Bible days when this verse was written, இந்த வசனங்கள் எழுதப்பட்ட வேதாகம நாட்களை திரும்பி பார்ப்போமானால், the word that we translate adoption, புத்திர சுவிகாரம் என்று நாம் மொழிபெயர்த்திருக்கும் இந்த ஒரு வார்த்தை, is placed as a mature son. தேர்ச்சி அடைந்த மகனாக நிலைநிறுத்தப்படுதல் என்ற அர்த்தத்தை உடையது. For example, if a father was wealthy and he owned a lot of property.
உதாரணத்திற்கு ஒரு தகப்பனார் செல்வ சீமானாக ஏகப்பட்ட சொத்துக்களை உடையவனாய் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். And he had a business and he had servants. அவனுக்கு ஒரு பெரிய தொழில், வியாபாரம், வர்த்தகம் மலிந்திருக்கிறது. அவனுக்கு கீழே அநேக வேலையாட்கள் இருக்கிறார்கள். That father would begin to train his son. அந்த தகப்பன் தான் பெற்றெடுத்த சொந்த மகனை இப்பொழுது பயிற்சி கொடுக்க ஆரம்பிப்பான். From the time the boy was about 12 years old, he would have teachers. 12 வயதை அந்த மகன் அடைய துவங்கிய நிலையிலிருந்து அவனுக்கு நல்ல ஆசான்களை அமைப்பான். He would go through training. நல்லதோர் பயிற்சியின் ஊடாக அவன் கடந்து செல்வான். He would be given small amounts of responsibility and be tested. சிறிய அளவிலான உத்தரவாதத்தை அவனுக்கு கொடுத்து அவனை சோதித்து பார்ப்பார்கள். This period of training and testing and maturity would last about 15 years. இந்த பயிற்சியின் ஊடாக, சோதனையின் ஊடாக தேர்ச்சி அடைவதற்காக அவனுக்கு ஒதுக்கப்படுகிற காலம் ஒரு 15 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்படும். And when the son had demonstrated maturity, இந்த பயிற்சி காலத்தில் சோதனையிலே தான் தேர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று மகன் நிரூபிப்பானால், and responsibility and wisdom, தனக்கு கிடைத்திருக்கிற உத்தரவாதத்திலே தன்னுடைய ஞானத்தின் முதிர்ச்சியை திறம்பட கையாள தான் தகுந்தவன் என்று அவன் நிரூபித்து காண்பிக்கும் பொழுது, and faithfulness and honesty, உண்மையும் நேர்மையும் தவறாதவனாக தன்னை காண்பிக்கும் நிலையிலே, at the right time the father would place him as a son, ஏற்ற நேரத்தில் அந்த மகனை தகப்பன் அவனுக்குரிய ஸ்தானத்திலே வைப்பான். He would say, "This is my son." தகப்பன் சொல்லுவான், இவன் என்னுடைய மகன். And he would be given authority and power. இப்பொழுது முழு அதிகாரத்தையும் வல்லமையும் அவனுக்கு கொடுக்கிறேன். Over all the father's business. தகப்பனுடைய எல்லா வாணிபம், வியாபாரம், தொழில் அத்தனை பொறுப்புகளின் மேலும் அவனை அதிகாரியாக நியமித்து விடுவான். God has predestined you and me to become his mature sons and daughters. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய காரியத்திலே தேர்ச்சி அடைந்த, முதிர்ச்சியை எய்த குமாரனாக, குமாரத்தியாக நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். Even in the book of Revelation chapter 3, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் மூன்றாம் அதிகாரத்திலும் கூட, The Lord Jesus said, "Whoever overcomes will sit with me on my throne." ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட என் சிங்காசனத்திலே உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். This is a short life that we live on this earth. இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய இந்த ஜீவிய காலம் ஒரு குறுகிய வாழ்க்கையை உடையது. It's not too many years that we live on this earth. அளவுக்கு அதிகமான ஒரு ஆண்டுகளை உடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழப் போகிறதில்லை. And God has a calling and a purpose for you. இந்த இகத்தில் கிடைத்திருக்கும் குறுகிய வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் அழைப்பையும் வைத்திருக்கிறார். We would come to the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நாம் வரும்போது, We would believe in him. அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது, Trust him. அவரையே நம்பி சாரும்போது, We would feed on his word. அவருடைய வார்த்தைகளிலே மேய்ந்து போஷாக்கடைவோம். His word would live in us. அவருடைய திருவசனம் நமக்குள்ளே உயிரூட்டமுள்ளதாய் வாழ்ந்திருக்கும். We would live a life that follows in the steps of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும் வாழ்க்கை முறையை நாம் வாழும்போது, If we do that, God has predestined our plan. அதை மாத்திரம் நாம் செய்கிறவர்களா இருந்தால் தேவன் நம்மை குறித்து தம்முடைய திட்டத்தை முன்குறித்து செயல்படுத்த துவங்குவார். God has worked things out for us. அப்பொழுது நம்மை குறித்த காரியங்கள் வாய்க்கும்படி தேவன் செயல்படுவார். So that when we get to the end of our life, we'll be like Jesus. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் முடிவை நாம் நெருங்கும் பொழுது நாமும் இயேசுவைப் போல இருக்கத்தக்கவர்களாய் மாறுவோம். And God could say the same thing of you and me. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் அதே காரியத்தை சொல்ல முடியும். He could say, "This is my son, this is my daughter in whom I'm well pleased." அவர் சொல்லுவார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் என்னுடைய நேச குமாரத்தி, இவர்களில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அகமகிழ்வார். Because God wants to share his kingdom with you. ஏனென்றால் தம்முடைய ராஜ்யத்தையே உங்களோடு கூட பங்கு போட்டுக் கொள்ள தேவன் விரும்புகிறார். He wants his sons and daughters to mature. அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் இந்த பூமியிலே தேர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைகிறவளா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். And have the nature of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தையும் தன்மையும் உடையவர்களாய் வாழ வேண்டும். In this short life, God's preparing us. நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிற இந்த குறுகிய ஜீவனாளில், For his awesome plans in the next life. வரப்போகிற அடுத்த ஜீவனில் இருக்கிற மகத்துவமான
அவருடைய திட்டத்தை அரங்கேற்றவே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The Bible says, "Eye has not seen and ear has not heard." கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. It is not yet entered into the heart of man what God has prepared for those that love him. தேவன் தம்மிடத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் இதுவரை எந்த மனுஷருடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. So God's plan is to make you and me like the Lord Jesus Christ. ஆகவே உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு மாற்றுவதுதான் நம்மை குறித்த தேவனுடைய முழுமையான திட்டத்தை நிறைவேறுதல் ஆகும். God has predestined us to grow up into maturity. நிறைவான வளர்ச்சியின் புருஷத்துவத்தை அடைய வேண்டும் என்றே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். In Hebrews chapter 6 we're told not to lay the foundations again. எபிரேயர் 6 அதிகாரத்திலே மறுபடியும் அஸ்திவாரத்தை போடக்கூடாது என்று அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். Let's not stay in the elementary beginning stage of Christianity. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப நிலையிலேயே நாம் தேங்கி கிடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. From the basics of our Christian faith we are told to go on to perfection. நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை நிலையிலிருந்து பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். We're not just to be born again and stay that way. மறுபடியும் பிறந்தவர்களாய் அங்கேயே தேங்கி கிடக்கும்படி நாம் அழைக்கப்படவில்லையே. God has planned for us to grow up into Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் வளர்ந்து நிறைவான புருஷத்துவத்தை எட்ட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறார். Jesus said it another way. இயேசு அதை வேறொரு விதமாக சொல்லுகிறார். He said the kingdom of heaven is like a king preparing a wedding for his son. தேவனுடைய ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யும்படி ஆயத்தப்பட்ட ஒரு ராஜாவுக்கு சமமாய் இருக்கிறது. That king is God the Father. அந்த மகாராஜா பிதாவாகிய தேவனே. And his son is the Lord Jesus Christ. அவருடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதானே. And the bride is you. மணவாட்டி நீங்களே. It's me. நான் தானது. God has called all believers to become the bride of Christ. விசுவாசிகளாய் இருக்கிற யாவரும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். But not all believers will be the bride of Christ. அப்படி இருந்தாலும் விசுவாசிகளாய் இருக்கிற அனைவரும் கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க மாட்டார்கள். The Lord Jesus said many are called but few are chosen. அழைக்கப்பட்டோர்லோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டோர்லோ சிலர் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். Whether or not we become chosen depends on if we become mature. இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நிறைவான வளர்ச்சியை அடையும்படி நாம் தேர்ச்சி அடைகிறோமோ அதை பொறுத்துதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்குள் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். If we choose to know the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி நாம் தெரிந்து கொள்வோமானால். To become intimate with him. அவரோடு கூட அன்யோன்ய நெருக்கத்தில் ஐக்கியமாய் உறவாட தெரிந்து கொள்வோமானால். To live a life of obedience close to him. அவருக்கு நெருங்கி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை முறையை வாழ பழகிக் கொள்வோமானால். Seeking to always follow in his steps. அவருடைய அடிச்சுவடுகளை மாத்திரமே பின்பற்ற விரும்பி அதை நாடி தேடுவோமானால். Then the grace of God and the spirit of God will bring us on to maturity. அப்பொழுது தேவ கிருபையும் தேவனுடைய ஆவியானவரும் இந்த தேர்ந்து முதிர்ச்சி அடைகிற நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். And one day God will say, "This is my son." நாளொன்று வரும் அன்று தேவன் சொல்லுவார், இவன் என்னுடைய நேசகுமாரன். God will say, "This is my daughter." தேவன் சொல்லுவார், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி. In them I'm well pleased. இவர்களிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். That's what verse 5 is saying to us. இதைதான் ஐந்தாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. The reason we're here on earth. இந்த பூமியிலே நாம் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்ற காரணம். Is God has planned for us to mature. அவருக்குள் நாம் நிறைவான வளர்ச்சியின் தேர்ச்சியை அடைய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு முன்குறித்து வைத்திருக்கிறதாக பார்க்கிறோம். In 1 John chapter 1 the Bible says. 1 யோவான் முதலாம் அதிகாரத்திலே பரிசுத்த வேதம் சொல்கிறது. If anyone abides in Christ he will walk just as Christ walked. கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவன் எவனாயிருந்தாலும் கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். The kingdom of heaven is like a king preparing a wedding for his son. தேவனுடைய ராஜ்யமானது தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யும்படி ஆயத்தப்படுத்தின ஒரு ராஜாவுக்கு சமமாய் இருக்கிறது. God's inviting you. ஏ உங்களை அழைக்கிறார். He's calling you. அவர் உங்களை இன்றைக்கு கூப்பிடுகிறார். Will you say yes to him? வருகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா? Will you go on to maturity? தொடர்ந்து தேர்ச்சி அடையும் நிலைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? We draw close to the Lord. கர்த்தருக்கு நெருங்கி கிட்டி சேருவீர்களா? We say yes to the Lord. நாம் சொல்லுவோம், கர்த்தாவே அதற்கு நான் ஆயத்தம் கிட்டி நெருங்கி வருகிறேன். Let him have his way in you. உங்களுக்குள் தாம் இஷ்டப்படி சித்தத்தை நிறைவேற்ற அவர் கிரியை செய்யட்டும். Grow in the word of God. தேவனுடைய வசனத்தில் வளர்ந்து பெருகுங்கள். Grow in the grace of God.
தேவ கிருபையிலே வளருங்கள். Because God wants to prepare you as his bride. ஏனென்றால் தம் மனவாட்டியாக உங்களை தேவன் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். Now is the time for the bride to get ready. மனவாட்டி ஆயத்தப்படுவதற்குரிய நேரம் இதுவேதான். On that day when the Lord Jesus Christ marries his bride. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை விவாகம் செய்து கொள்ளும் அந்த நாளிலே. She's going to be a good match for him. மனவாட்டியானவள் மணவாளனுக்கு ஏற்ற துணையாக இருக்க போகிறாள். That's the purpose of our being here. இந்த பூமியில நாம் உயிரோடு இருப்பதற்கான காரணமும் நோக்கமும் இதுவே ஆகும். Praise God, he's predestined you to become mature in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சியின் ஒரு நிலையை எட்டக்கூடியவர்களாய் உங்களை அவர் முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறபடியால் தேவனை துதிக்கிறேன். It's a mistake to become a Christian and not seek to grow to maturity. கிறிஸ்தவர்களாய் மாறிய பின்பு நிறைவான வளர்ச்சி அடையக்கூடிய தேர்ச்சியின் பாதையில் கடந்து போகாமல் தேங்கி கிடப்பது மாபெரும் தவறாகும். When many Christians get to heaven, they shed bitter tears. அநேக கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்குள் போன பின்பு மிகவும் மனங்கசந்து கண்ணீர் சிந்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Because on earth they didn't seek to live a holy life. ஏனென்றால் பூமியிலே கிடைக்கப்பெற்றிருந்த வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ அவர்கள் ஒரு நாளும் முயற்சி எடுத்ததே இல்லை. On earth they were lukewarm. இந்த பூமியில் இருந்த நாட்களில் வெதுவெதுப்பாய் இருந்து விட்டார்கள். Their heart was not red hot for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காய் அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லை. Then they find out when they get to heaven. பரலோகத்திற்கு போய் சேர்ந்த பின்புதான் கண்டுபிடிக்கிறார்கள். Then they realize God called me to be the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கும்படி அல்லவா தேவன் என்னை அழைத்தார். But it's too late. ஆனால் அது காலம் கடந்ததாயிருக்கும். They won't be the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அவர்கள் மாற முடியாது. The bride of Christ is in another part of heaven, very close to God. கிறிஸ்துவின் மனவாட்டி பரலோகத்தின் மற்றும் ஒரு பகுதியில் தேவனுக்கு மிக நெருக்கமான அருகான இடத்தில் இருக்கிறார்கள். But the only way we can be made the bride of Christ is in this life. கிறிஸ்துவின் மனவாட்டியாக நாம் மாறுவதற்கு ஒரே வழி இருக்குமானால் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரமே அது சாத்தியம். In this life, the tests and the challenges are here. இந்த உலக வாழ்க்கையின் போதுதான் சவால்களும் சோதனைகளும் நமக்கு பரீட்சைகளாய் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. The grace of God and the work of the Holy Spirit are here. தேவ கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையும் இந்த பூமியிலே வைத்துதான் நமக்கு கிடைக்கும். To change us and make us perfect. நம்மை உருமாற்றி பூரணமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அவைகள் அனுகூலமாய் இருக்கின்றன. Now is the time where we must live as the bride of Christ. இப்பொழுது இந்த பூமியிலே இருக்கிற இந்த நேரத்தில் தான் நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக வாழ வேண்டும். We cannot live a lukewarm Christian life now and think that we'll be his bride then. இப்பொழுது இந்த பூமியிலே வெதுவெதுப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அப்புறம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருப்போம் என்று கனவு காணக்கூடாது. God has given us precious promises to make us into the image of Jesus. ஆனாலும் இயேசுவின் சாயலுக்கொப்பாக உருமாற்றுவேன் என்று தேவன் வேதத்தில் விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். We'll come to those next week. இவைகளுக்கெல்லாம் அடுத்த வாரம் நாம் கவனித்து கடந்து வருவோம். We'll see how God has promised to work in us to change us to become like him. அவரை போல மாற்ற அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தின் நிறைவேறுதலுக்கு எவ்விதமாக தேவன் நம்மிலே கிரியை நடப்பிக்கிறார் என்பதை கவனிக்க இருக்கிறோம். Write to me at the email address on the screen. திரையிலே நீங்கள் காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். And I'll be glad to pray for you. உங்களுக்காக ஜெபிப்பதில் மிகுந்த சந்தோஷமுடையவராய் இருக்கிறேன். And until next time, God bless you. மீண்டும் அடுத்த முறை நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.